ఆవిరాసీ తోన్షిగరా యత ప్రాచ్యం దిశి ఇందురివ పుష్కల ఎప్పటి చంద్రోదయం నడకదో అంత చంద్రోదయం నడకర పోల ఇంక సొల్రారు పుష్కలహ అని చెల్లి సొల్ పుష్కలహన పూర్ణ చంద్రనే పోల తోన్షినారు చెల్లి సొల్ ఉన్మేల పూర్ణ చంద్రన్ కడయా అష్టమి తిథిగా తోన్షినారు ఆనా భగవాని తోట్రం ఎప్పుడు ఉందిచాం పూర్ణ చంద్రనే పోల ఉందిచాం ఎన్న చంద్రనికి ఒక ఆశ ఉందిచాం చంద్ర వంశతల తోన్షినారు భగవాన్ సో చంద్ర వంశతల తోన్షినదనాల చంద్రనికి ఆశ వంది ఆ సంతోషతల పూర్ణమైటారా అవర్ ముళుమ్యా ప్రకాశిక ఆరంభిస్తారు చంద్రన్ ప్రకాశిక ఆరంభిస్తారు అనాల పూర్ణ చంద్రనే పోల ఉందిచాం సో అప్పటి పూర్ణ చంద్రన్ ఆగి ఆ భగవాన్ కృష్ణర్ చంద్ర కృష్ణ చంద్రన్ పండారు தோன்ற ஆரம்பிச்சாரு கிருஷ்ணச்சந்திரன் தோன்றினார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு எப்ப பௌர்ணமி வருதோ அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இரவு நேரத்துல வரும்போது அந்த பௌர்ணமி சந்திரனை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நம்ம சந்திரனையே பார்க்க முடியறது கிடையாது எல்லாம் வீட்டுல பெரிய பெரிய லைட்டு போட்டதுனால ஒண்ணுமே தெரியறது கிடையாது என்னைக்காவது அப்பெல்லாம் கரண்ட் போகும் இப்ப கரண்ட் போக விடுறது கிடையாது இல்லையா ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம ஏதோ ஒண்ணு அதை வச்சு பேட்டரி வச்சு ஓட்டிகிட்டே இருக்கும் செயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் லெபார்டரியில் இருக்கக்கூடிய எலியை போல அப்படி இல்லாம அன்னைக்கு வந்து இரவு நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு கிராமத்துல போனோம் அப்படின்னா வெளில கட்டில போட்டுக்கிட்டு வெளில படுத்துப்பாங்க அந்த சந்திரனுடைய ஒளியில வந்து படுத்துப்பாங்க அப்படியே ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும் ஸோ அப்படி இந்த உலகத்தினுடைய தாபத்துல இருந்து கஷ்டப்பட்டு 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 இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்ப கிருஷ்ணச்சந்திரனை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா போதண்டா இந்த உலக தாபம் போதண்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய தோன்றம் நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிருஷ்ணச்சந்திரனுடைய கிரணங்கள் வந்து நமக்கு உதவி செய்யுமா ஸோ அப்படி கிருஷ்ணர் அப்படின்ற அந்த சந்திரன் தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் வந்து தோன்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து விரக தாபம் அதிகமாக இருக்கும் விரக தாபம்னா உண்மையில இந்த பூர்வச்சந்திரன் வரும் பொழுது காதலர்களுக்கெல்லாம் ரொம்ப விரக தாபம் வர ஆரம்பிச்சு காதலன் என்ன பண்ணுவார் காதல் நினைச்சு ஏங்க ஆரம்பிப்பார் காதலி காதல் நினைச்சு ஏங்க ஆரம்பிப்பார் சுந்தர காலத்துல நம்ம இதை பாக்குறோம் ராமர் வந்து எப்படி சீதையை நினைச்சு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூர்வச்சந்திரனை பார்த்த பின்னாடி ராமர் இங்க வந்து பாக்குறாரா பார்த்துட்டு அந்த சந்திரனை பார்க்கும்போது அவருக்கு சீதனுடைய முகம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது அந்த சந்திரனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நிறைய விஷயங்களை பேசுறார் அந்த சந்திரனை பார்த்து சொல்றார் நான் இந்த சந்திரனை பாக்குறேன் தேவி ஆகிய சீதா என்ன பண்ணுவோம் அவளும் இந்த சந்திரனை இப்ப பாத்துட்டு இருப்பான் நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றோம் ஒரே பொருளை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுட்டாங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது இருந்தது சோ அப்படி அன்பு வந்து அவளை வெளிப்படுத்திக்கிட்டாங்க அப்படி இந்த சந்திரன் தோன்றும் பொழுது காதலர்களுக்கு விரக தாபம் ஏற்பட ஆரம்பிப்பார் தன்னுடைய காதலனை சேர முடியலையே அப்படின்ற விரக தாபம் ஏற்பட ஆரம்பிக்குமா அது போல இந்த கிருஷ்ண சந்திரனால என்ன ஆக போகுது அப்படின்னா கோபியர்களுக்கு விரக தாபம் ஏற்பட போது கிருஷ்ணரை பார்க்க முடியாம அந்த தாபம் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த காட்டுறதுனால இந்த சந்திரனை பத்தி காட்டுறாரு அதே போல சந்திரன் எல்லாரும் குளிர்ச்சியா இருப்பார் திருடங்களுக்கு பயத்தை கொடுப்பார் திருடெல்லாம் பயந்துப்பான் பௌர்ணமி அன்னைக்கு திருட போக மாட்டான் ஏன்னா நல்ல வெளிச்சமா இருக்கும் கிராமத்துல அமாவாசைன்னா ரொம்ப ரொம்ப வேகமா போயிடுவாங்க திருட போவாங்க பௌர்ணமிக்கு வெளில போக முடியாது அப்படி திருடங்களை போன்று இருக்கக்கூடிய கம்சாதிகளுக்கு அதாவது அசுரர்களுக்கு பயத்தை உண்டு படுத்தக்கூடியவனா இருக்கானா இந்த கிருஷ்ணர் அதனால கிருஷ்ணச்சந்திரன் அப்படின்றவர் தோன்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சோ அப்படிப்பட்ட கிருஷ்ணர் இந்த எட்டாவது தினமாகிய அஷ்டமி திதி அன்னைக்கு கிருஷ்ணர் தோன்றினார் இன்னைக்கு என்ன பண்றோம் ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரசித்தமா கொண்டாடிட்டு இருக்கோம் உலகத்துல எல்லா விதமான சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் அவங்க வந்து துவைத்தமா இருக்கலாம் அத்வைத்தமா இருக்கலாம் இல்ல சாதாரண ஒரு மனுஷனா கூட இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா கிருஷ்ணருடைய இந்த ஜென்மாஷ்டமியை கொண்டாடுவாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மற்ற மதத்தவங்க கூட என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பசங்களுக்கு சின்ன பையனுக்கு கிருஷ்ணரை போல வேஷம் எல்லாம் போட்டு அவனை அழகுப்படுத்துறதும் இன்னைக்கு பாக்குறோம் சோ கிருஷ்ணனை யாருக்குதான் பிடிக்காது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வீட்டுல சின்ன சின்ன கோலம் எல்லாம் கிருஷ்ணனுடைய பாதத்தை வச்சு கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சோ அந்த காலத்துல கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சு அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள் நிறைய பக்ஷணங்களை சமர்ப்பணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க சமைச்சு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க அன்னைக்கு அவ்வளவு கொண்டாடுறது அப்படிங்கிறது இருந்துச்சு இன்னைக்கு போக போக குறைஞ்சிருச்சு நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பெருமை இன்னைக்கு தெரியறது கிடையாது போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியினுடைய பெருமை குறைஞ்சு போயிடுச்சு காரணம் என்னன்னா நம்மளுக்கு யாருக்கும் கிருஷ்ணன் மேல அன்பு கிடையாது கிருஷ்ணன் மேல அன்பு இல்லாதனால நாம் எதுவும் பண்றது கிடையாது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்க வெளில பாக்குறோம் கொண்டு வந்து வெளியில ஏதோ கடையில செஞ்சிருந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து கோயில வந்து ஈட்டுறாங்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி கொடுக்கறது அவன் எப்படிப்பட்ட உணர்வோட எப்படிப்பட்ட புத்தியோட எப்படிப்பட்ட எண்ணத்தோட அந்த உணவை சமைச்சிருப்பான் இது எவ்வளவு சுத்தமா அந்த உணவை சமைச்சிருப்பான்
அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம், வச்சுட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுட்டு நானும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறேன் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அன்போட நம்முடைய சக்தியை கொடுத்து நம்முடைய முழு எனர்ஜியை கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா கிருஷ்ணருக்காக செஞ்சு அதை பகவானுக்கு வைக்கும்போது பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். ஆனா இன்னைக்கு எல்லா விதமான திருவிழாக்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. இன்னைக்கு ராமநவமி ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, நரசிம்ம சதுர்தசி யாருக்கும் தெரியறதே கிடையாது இல்லையா. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு திருவிழா விளையாட்டுக்குனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. காரணம் என்னன்னா திருவிழாவுக்கு பின்னாடி கூடிய தாத்பரியம் யாருக்கும் தெரியறது கிடையாது. ஏன் திருவிழா கொண்டாடுறோம் அப்படிங்கிற தாத்பரியம் தெரியாதனால, அவருடைய முக்கியத்துவம் புரியாதனால எல்லாரும் என்ன பண்றாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறாங்க. வெறும் செயல்பாடு மட்டும் ரொம்ப நாள் போகாது, செயல்பாடுக்கு பின்னாடி கூடிய தத்துவம் புரியல அப்படின்னா அந்த செயல்பாடுகள் ரொம்ப நாள் நம்மளால அந்த செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன் செய்யறனே தெரியாம செய்ய போறது கிடையாது ஒரு காரியத்தை. அந்த செயல்பாடை ஏன் செய்யறன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை ரொம்ப 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 ஆர்வமா செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த அர்த்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட போறது கிடையாது. அதனாலதான் இந்த நம்ம இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, ஏதோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் நம்ம வந்து ஹே நானும் கிருஷ்ணனை வழிபடுறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் கிருஷ்ணராமா கோவிந்தான்னு சொல்றது கிடையாது. கிருஷ்ணரை பார்த்து என்ன பண்ணணும், முதல்ல தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். கிருஷ்ண அவதாரத்தினுடைய தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். அந்த கிருஷ்ணோட குணங்கள் என்ன, ஸ்ரீமத் பாகவதத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. நமக்கு தசமஸ்கந்தத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உபன்யாசம் அப்படிங்கிறது ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.